எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுந்தர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கேம் பிளேலாம் புதுசாக போட்டிருக்க, என்ன மாறிட்டியா அப்படின்லாம் கேட்காதீங்க. சரி, ரொம்ப நாளாச்சு, ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்னடா சுந்தர இன்ட்ரோலாம் மாற்றிட்டேன் வேறு லெவல் தான் அப்படின்லாம் கேட்காதீங்க. சரி, ரொம்ப நாளாச்சு, இன்ட்ரோ மாற்றலான்னு தான் மாற்றினா, லோகோவும் மாற்றிட்டோம். இந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் முக்கால்வாசி பேர் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்படி என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன் ராயல் தாங்க, பழைய வெப்பன் ராயல். இப்போ பழைய 5 ரேர் வெப்பன் ராயல் தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்பன் ராயலில் நம்ம ஸ்டோரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரில் இருக்கிற வெப்பன் ராயல் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த M10 தாங்க. இந்த M10 வந்து ஃபஸ்ட்டு வெப்பன் ராயலில் விட்டுருந்தாங்க. அப்புறம் இப்போ கூட ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் போய் வாங்குறதுனா வாங்கலாம். சிங்கிள் டேமேஜ், டபுள் மேக்சின்னு, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ்ங்க. நம்ம சேனலில் பர்மனெண்ட் எடுத்துருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் தர போய் பாருங்கள். பாருங்கள், பழைய வெப்பன் ராயலோட இதில் பர்மனெண்ட்டு ஃபஸ்ட்டு இது இந்த M10 தான். இப்போ ஸ்டோரில் இருக்குது பாருங்கள், சிங்கிள் டேமேஜ், டபுள் மேகசின், ரீலோட் ஸ்பீடு மைனஸு. நம்மளுக்கு இது எதுக்கு பர்மனெண்ட் கொடுத்தானுங்கன்னு தெரில. சரி, ஓப்பன் பண்ணுவோன்னு ஓப்பன் பண்ணி விட்டேன் ஆஃபரில் கொடுத்ததுனால, அதனால் சரி கொடுத்தானுங்கன்ட்டு வாங்கி போட்டாச்சு. சரி, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து இந்த A94 தாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு A94னால் இது இதுதாங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ரேஞ்சு, மேகசின் கம்மி, வேறு லெவலில் தட்டன்னு போகும். இந்த A94 யார் யார் எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் கிடைக்காதுங்க, நீங்கள் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இருக்காது, அந்த சிவப்பு கலர் தான் இருக்கும். சரி, வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே, அடுத்த கண்ட்ரி அதுக்கு அடுத்ததுக்குள்ளே போகலாம். பாய் வேர் ரொம்ப கலருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த P90 தான். P90 வந்து முன்னாடி இதில் வெப்பன் ராயலில் வந்திருக்கும், இப்போயும் ஸ்டோரில் இருக்குது. இது வந்து என்ன இதுனால், அந்த மணி ஹிஸ்ட்டு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயரிங்க. சும்மா போகிற புல்லட் போகிறதும் தெரியாது, அவன் மேலே அடி விழுறதும் தெரியாது. நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து வைக்கலிங்க, நம்மளுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீலாம் செட் ஆக மாட்டேன், போயிட்டு அடுத்த நாள் வா அப்படின்ட்டானுங்க கரீனாலாம். நம்ம முதல்ல சுற்றலை, அது வேறு விஷயம். நம்ம முதல்ல சுற்றலை, நம்மளுக்கு அப்போ சுற்றும்போது இது இல்லை, வவுச்சர் இல்லை. அப்போ சுற்றி இருந்தால் ஏதோ 1-2 கிடச்சிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு 24 மணி நேரமாவது கிடச்சிருக்கோம். இது நம்மளோட வீடியோ இல்லை, இது ஒரு வேறு ஒரு வீடியோ. நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருந்தா இந்நேரம் நம்மெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருப்போம். யார் யாருக்கெல்லாம் பர்மனெண்ட் கிடச்சிதுன்னு பாருங்கள், கிடச்சதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வீடியோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த AWM தாங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். யார் யார் வச்சுருப்பீங்க? ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்டலாம் இல்லை இந்த AWM. ரேட் ஆஃப் ஃபயர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பட் எனக்கு என்னமோ அவ்வளோ புல்லட்டு நார்மலாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அடி மட்டும் நல்லா விழுகும், இந்த எஃபெக்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் யார் யார் எடுத்தீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் தெரியும், சரி இந்த யார் எடுத்துருக்கீங்களா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, வாங்க அடுத்த இதுக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் குப்பிட்ஸ்கார் தான். ஃபஸ்ட்டு யார் யார் ஃபஸ்ட்டே நிறையா பேர் எடுத்திருப்பீங்க லக்கீர வெப்பன் ராயலில் விட்டப்பவே. நல்லா சுத்தினேன் பட் கிடைக்கல. நான் அப்போ விளாண்டனான்னு கூட தெரில, விளையாண்டுருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன், சுற்றியிருப்பான்னு நினைக்கிறேன். வவுச்சர் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அப்போ நம்ம சுற்றியிருக்க மாட்டோங்க, கண்டிப்பாக சுற்றியிருக்க மாட்டோம். டைமண்ட் கொடுத்தெல்லாம் சுற்றியிருக்க மாட்டோம். அப்போல்லாம் டைமண்ட் டாப் அப்னாவே என்னன்னு தெரியாது. அப்போ யாராவது எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட யாராவது நிறையா பேர் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாமே எல்லாம் ஸ்டோரில், இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டோரில் வாங்கக்கூடிய கன் எல்லாமே, கன் ஸ்கின்னு. யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டைட்டன் ஸ்கேர்னு ஒன்று வந்ததுங்க, இன்குபேட்டரில் வந்தது, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் எது ஒர்த்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒர்த்தா இல்லை அது ஒர்த்தான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் அதுதான் சொல்லுவீங்க. சரி, ஓகே, இருந்தால் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வாங்க அடுத்ததுக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் 1&1 AK-லேயே லெஜண்ட் ட்ராகன் AK தான். ட்ராகன் AK-லாம் நம்மளுக்கெல்லாம் பர்மனெண்ட் இல்லைங்க, நல்லா சுற்றி யூஸ் பண்ணியிருக்கேன், டைமிங் விழுந்திருக்கு.
இது யார் யாரில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். பாருங்கள் அந்த M10 கூட ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் ரொம்ப ரேரு, இப்போல்லாம் ஸ்டோர்லேயே இருக்குது. நான்லாம் வாங்கலை, டபுள் கிரிச்சிருக்கு. அது ஆகக்காரையும் இல்லைங்க, சுத்தரமான வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்தது இந்த ட்ராகன் ஏகே தான், இப்போ கூட நம்ம ஸ்டோரில் இருக்குது. நிறையா பேர் வச்சுருப்பீங்க, நானும் வாங்கணும். நம்மக்கிட்ட தான் அந்த டபுள் அக்யூரிசி இருக்குல்ல, சரி அப்புறம் எதுக்கும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு நானும் வாங்காமல் இருக்கேன். ஓ சாரி, நான் சிங்கிள் அக்யூரிசி பாருங்கள் ஸ்டோரில் இருக்குது. 40 டைமண்ட் ஆஃபர் லூட் ஆகிது, ஏதோ ட்ரை பண்ணலாம். யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க மீல இது மறக்காமல் இதே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு. இந்த மாதிரி வீடியோ ஏதோ ரேர் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போகணுமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 5 வீடியோஸ் எல்லாம் போகலாமா நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மன்னி MP40, எனக்கு பிடிக்காத MP40னா அது இதுதான். உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் இது ஒர்த்தா இல்லையான்ட்டு. 200 டைமண்ட் கொடுத்து ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அவர், எந்த மகராசனோ தெரியல, அதில் அவருக்கு 10 விழுந்திருக்கும், வேறு ரகம்தான். இந்த MP40 யார் யார் பர்மனெண்ட் வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க டோர்னமெண்ட்டில், அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், டாப் 5 ரேர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கேம் பிளேயெல்லாம் பார்த்து என்னடா இப்படி விளாட்ற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது அவசர அவசரமாக விளாண்டு எடுத்ததுனால அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்னடா ஸ்டாண்டர்டில் வச்சு விளாட்றேன்னு ஃபோன் வாங்கிட்டியா சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் 2GB ரேம்லேயே ஸ்டாண்டர்டில் வச்சு சும்மா வீடியோ எடுத்து பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுமேல் நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் கேம் பிளே வந்து கிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்டில் வச்சு தான் வீடியோ எடுத்து நீ விளாட போகிறேன். இந்த அந்த மாதிரி போட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கேம் பிளே வரும், இதே மாதிரி ஸ்டாண்டர்டில் வச்சு தான் ஒரு கேம் பிளே வரும். அதில் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சொல்லுங்கள், நான் மறுபடியும் ஸ்மூத்லேயே வைக்கிறேன். நிறைய பேர் ஸ்மூத்தில் வச்சு விளாட்றது வேணாம்னு சொல்லுவீங்க, இதுதான் வேணும்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி வச்சு விளாட்றது, ஆனால் இந்த மாதிரி வச்சு ரொம்ப லேக் ஆகுதுங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி இந்த வீடியோ அவ்வளோதான் பாய்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.